பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இப்போ பேண்ட்டு சர்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இது வந்து சர்ட்டு, இது பேண்ட்டு, இது வந்து ஃபிட்டிங் பேண்ட்டு, சர்ட்டு வந்து ஸ்லிம் ஃபிட் மாடலில் வெட்ட போகிறோம். எல்லா வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ பேண்ட்டுக்கு அளவு எடுத்துருக்கேன், அளவு எடுக்கிற முறையை சொல்கிற மாதிரி இருக்கேன். 38.5 உயரம், இடுப்பு 34.5, சீட்டு வந்து 39.5, சீட்டு வந்து 37.5, சீட்டு வந்து 37.5, இடு அடிங்கால் 29.5, பாட்டம் 16.5, முட்டி 18.5, தொடலூசி 24, கிராஸ் பாயிட்டு, கட் பாயிட்டு, பெரிய பெல்ட்டு, டிக்கெட் பாயிட்டு. இப்போ வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட் இது, ஃப்ளீட் இல்லாமல் இல்லாத பேண்ட் நம்ம வெட்ட போகிறோம். சட்டையும் ஃபுல் ஹேண்டு, ஃபுல் ஹேண்டு ஸ்லிம் பிட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே காட்ட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ மேலே அரைஞ்சி கூடு போட்டோம், ஒயரம் 38.5, 38.5 உறிஞ்சி மைனஸ் பண்ணி 38.5 உறிஞ்சி மைனஸ் பண்ணிங்க, பெல்ட் வரதுனால அதை வச்சுட்டேன், உறிஞ்சி மைனஸ் பண்ணி 38.5 வச்சுட்டேன். போய் அடிங்கால் 29.5, அடிங்கால் 29.5, 29.5 29.5 வச்சுட்டேன். பாதி வந்து 14.5, 14.5 மேலே 3 இன்ச் மேலே ஏற்றி ஒரு கூடு போட்டுங்க. முட்டி வந்து 3 இன்ச் மேலே ஏற்றிக்கங்க. கோடு போட்டோம், இது பாட்டம், இது முட்டி, இது சீட்டு, இது இடுப்பு. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை இன்ச் பாடி? 37 இன்ச் சீட்டு, 37 இன்ச் சீட்டுக்கு வந்து 1.5 வச்சுக்கோங்க. இப்போ 37னா 9.5, 9.5 அரைஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கல, 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி 9.5 10 கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா தையல் வந்து எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இது ரெண்டையும் கூட்டினா 11.5 வரும், 11.5 பாதி ஒன்று, 11.5 பாதி 5.5 நான் வச்சுட்டேன், 5.5 வைக்கப்பட்டது. இதான் சென்ட்ரு, சென்ட்ரை கண்டுபிடிச்சிட்டு வெட்ட போகிறோம். 7 சென்ட்ரு கண்டா, இப்போ பாட்டம் 16.5 8.5, 8.5 8.5 வச்சுக்கோங்க, 4/4 இன்ச் சேர்த்து வச்சுங்க, இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் சேர்த்து வச்சுங்க. முட்டி வந்து 18.5, 9.5 அரைஞ்சி சேர்த்து 9.5 வச்சுங்க, இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி 9.5 தனித்தனியாக பிரிச்சுருங்க, 9.5 வச்சுட்டேன். அரைஞ்சி தையலுக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க, சென்ட்ரு ஒரு கோடு போட்டுங்க. நேர கோடு, இந்த கோடு வந்து முட்டி கோடோட பாட்டம் கோடோட இணைச்சிருங்க, சென்ட்ரில் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கேல் எல் ஸ்கேல் நேர் ஸ்கேலை யூஸ் பண்ணோம், இப்போ வந்து பெண்டு ஸ்கேலை யூஸ் பண்ணோம். முட்டிக்கும் இந்த இடத்துல சீட்டோட அளவுக்கு நேராக ஒரு இந்த அளவு இந்த பெண்டை போட்டுங்க, அந்த பெண்டை போட்டிங்கன்னா கரெக்டாக பெண்டுக்கு உட்காந்துக்கும். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு, 1.5 நேராக ஒரு கோடு போட்டுங்க, 1.5 நேராக ஒரு கோடு. இப்போ இது வந்து இங்கேருந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க, 2 இன்ச் வச்சுட்டு ஜிப்புக்கு 2 இன்ச் மார்க் பண்ணி ஜிப்பு இந்த இடத்துல தான் வரணும். அழகாக அப்படி ரவுண்ட் போட்டுங்க, 2 இன்ச்சில் ஜிப்பு. இப்போ 3 இன்ச்சில் சீட்டு, இந்த இடத்துல 3 இன்ச்சில் சீட்டு, சீட்டு வந்து 37.5, 38 வச்சுங்க, 38 9.5 ப்ளஸ் 1.5 10 இன்ச் கரெக்டாக வச்சுங்க. இப்போ இடுப்பு 34.5 8.5 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச் சேர்த்துங்க, 8.5 1/3 9.5 வச்சுங்க, தையலுக்காக 1/4 இன்ச் சேர்த்து இப்போ எல்லாமே கோடு போடப்படும். இது ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு, ஸ்லிம் ஃபிட்டு, ஃபிட்டு வந்து ஃபிட்டாக போடக்கூடிய பேண்ட்டு. இந்த கோட்டில் இப்படி வரைஞ்சிங்கன்னா அழகாக போய் உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வரையணும், பாருங்கள் ஃபிட்டிங் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். ஸ்லிம் பிண்ட் சர்ட்டு, ஸ்லிம் பிண்ட் பேண்ட்டு, இந்த ஸ்லிம் பிண்ட் பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகணும். அடிங்கால் 29.5 வச்சுட்டோம், 6 இன்ச் கா 4 இன்ச் மேலேயே ஏற்றி வைங்க, அதனால் தப்பு கிடையாது வச்சுக்கலாம். இப்போ இடுப்பு முட்டியை வந்து பாட்டை வந்து 16.5, 16.5 8.5, 8.5 அரைஞ்சி சேர்த்து 8.5 வச்சுட்டேன்.
18 inch முட்டி 18.5 ஒன்பதே கால் 9.75 அரைஞ்சு சேர்த்து வச்சுட்டேன். சீட்டு வந்து 37 ஒன்பதே கால் ப்ளஸ் ஒரு முக்கால் 10 வச்சுட்டேன். இங்கே 1.5 எல்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க, வயிறு இருக்கும் எல்லாருக்கும், இந்த வயிறு இருக்கும், வயிறு இருக்கிறனால ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன், பெண்டு இந்த இடத்துல கொடுத்துங்க. அழகா இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க, வெட்டினவொன்னே பெண்டை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெண்டு அழகாக கொடுத்துங்க. இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம், இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்கும்போது பேண்ட் வந்து அழகாக போய் இடுப்போடு சேர்ந்து அணைஞ்சு நிற்கும். இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வெளியே வந்து இப்படி இது பண்ணுங்க. என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு எடுக்கிறதுல இருந்து 6.5 கூட வச்சுங்க, அவ்வளவுதான். சென்டர் மார்க் இல்லாமல் வெட்டிடாதே, இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி பாருங்க, இது கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங் வெட்டிட்டுருக்கேன். கமர்ஷியல் பெரிய பெரிய நிறுவனம்லாம் இந்த மாதிரி முறை மெத்தடெல்லாம் வெட்டிட்டுருக்காங்க. அதை நீங்கள் பேண்ட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிறுவனத்தோட பேண்ட்டை பிரித்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற மெத்தடில் தான் இருக்கும். எல்லாம் வச்சுட்டோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு போட்டுங்க அழகாக. இந்த இடத்துல அழகாக ஒரு பெண்டு, ஏன்னா வயிறு கீழே இறங்கி மேலே பேக் வந்து மேலே ஏறி வரும், அதனால் கொஞ்சோண்டு இந்த இடத்துல ஒரு அரைஞ்சி தட்டி விட்டுருங்க. அரைஞ்சி வச்சுட்டோம். இந்த இடத்துல ஜிப்பு வைக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஜிப்பு அவசியம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம போட்டோம், சீட்டு எல்லாம் போட்டோம். 1.5 நம்ம வச்சுட்டோம். 1.5 அழகாக வளைகிற மாதிரி வச்சுட்டோம். இப்போ பேக் வரைவதை கவனிங்க. பேக் அப்படியே போட்டுங்க. பேக்கை போட்டுட்டு கரெக்டாக அப்படி வார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல கிராஸாக கோடு போட்டுங்க, இப்படி கிராஸாக. இந்த இடத்துல நேராக போட்டுங்க, இங்கேயும் நேர் இங்கேயும் நேர் வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 1.5 வச்சோம், இங்கே 2 inch வச்சுக்கோங்க, இங்கே 2 inch வச்சுக்கோங்க. 2 inch வச்சுட்டு 34 inch இடுப்பு, 8.5 வந்து ஒரு 1.5. இப்போ 8.5 1.5 எதுக்குன்னா டாட்டு தையலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 1.5. இங்கிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா பேண்ட் வந்து வெளிப்பக்கம் வந்துடும், அழகாக பின்பக்கம் போயிடணும். பின்பக்கம் போனால் ரவுண்டு உள்பக்கம் வந்துடும். வந்துட்டேன். பின்னாடி தான் வளர்த்து விடணும். பின்னாடி வளர்த்து விட்டிங்கன்னா பேண்ட் வந்து அழகாக சீட்டு வந்து கிராஸ் ஆகி சீட்டு வந்து ஃபுல்லாக கிராஸில் விழுந்துடும். கிராஸில் விழும்போது டைட்டாக இருந்தாலும் பேண்ட்டு பார்க்கறதுக்கு கச்சுன்னு போய் உட்காரும். இப்போ தொடலூசு வந்து 24, முன்னாடி இங்கே ஒரு அரைஞ்சி இங்கே ஒரு அரைஞ்சி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சது போக எவ்வளோ வருது, 11 வருது 24 வேணும், 24 கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். அரைஞ்சி இங்கே கரெக்டாக வச்சு இதில் ஒரு அரைஞ்சி, இதில் ஒன்று இங்கே ஃப்ரெண்டில் வந்து 11, பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். பேக்கில் வந்து இந்த தையல் போக பாருங்கள், தையல் போக 13 இருந்தால் பாருங்கள், 13 இருக்குது, 13 ஒரு 11 24 கரெக்டாக வந்துருச்சு. தையல் வேணுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிங்கன்னா கரெக்டாக உட்காந்துக்கும். இந்த இடத்துல நேர் போட்டோம், இந்த இடத்துல பெண்டு, இந்த இடத்துல அழகாக பெண்டு கொடுத்துருங்க. பெண்டு இப்போ சீட்டு வந்து 19 தான் இருக்குது, 19 37 வந்து 19 வைக்க போகிறோம். இங்கே வரேன், கரெக்டாக இங்கே பிடிச்சிட்டேன், இங்கே 4 inch பிடிச்சிட்டேன், இங்கே 4 inch வச்சுட்டேன், இங்கே வச்சுட்டேன்.
யோசிச்சுட்டேன் இப்படியும் வைக்கலாம், நீங்கள் இந்த மார்க் பண்ணிட்டு இப்படியும் வைக்கலாம், ரெண்டில் எதில் வேணாலும் வைக்கலாம், எது வேணாலும் வச்சாலும் அழகாக இருக்கும், அழகாக அந்த மார்க் பின்னாடி பின்னாடி தான் உள்ளே தான் போடுறேன். அப்படியே இல்லைனாலும் சீட்டில் வந்து அரைஞ்சி முக்கால் இஞ்சி கூட, இப்போ 37 முக்கால் இஞ்சி கூட, 9.5 ப்ளஸ் ஒரு முக்கால் 10 வச்சுருங்க, 10 வச்சாலும் கரெக்டாக இருக்கும். திருப்பி ஒரு அடி பிடிச்சி பார்த்துருக்கேன், 24 ஓகே. இப்போ மேலே வந்து எவ்வளோ ஏற்றுறதுன்னு கேட்பீங்க, மேலே வந்து எவ்வளோ ஏற்றிக்கலாம், இங்கே வந்து 9, இங்கே 9 தட்டு, இங்கே 9 வச்சிட்டோம், இங்கேருந்து 1.75 1.5 மேலே, 1.75 மேலே ஏற்றிக்கோங்க, 1.75 2 கூட ஏற்றலாம், அதனால் தப்பு கிடையாது. மேலே ஏற்றிட்டேன், மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாம் வரைய போகிறேன், வரைய போகிறத எல்லாரும் கவனிங்க, எல்லாம் பேக் வந்து மேலே போயிடுச்சு. முப்பத்தொம்பது இஞ்சி உயரம், இடுப்பு 34 வந்து ஃபிட்டிங் பேண்ட் வெட்டிட்டு இருக்கேன். ஃபிட்டிங் பேண்ட்டுக்கு ரவுண்ட் எவ்வளோ பெருசு வருது பாருங்க, ரவுண்ட் இவ்வளோ பெருசாக வச்சு வெட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். அது எதுக்கான இசையும் இசையிறத இப்போ காட்ட போகிறேன். இந்த ரவுண்டு வந்து எவ்வளோ பெருசாக வைக்கிறீங்களோ நீட்டாக இருக்கும். 37 இஞ்சி பாடி, அது 9.5 பாதி 4.5 இந்த இடத்துல இருந்தே தீரணும், இருந்தால் தான் அழகு அழகாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ரவுண்டு போய் கரெக்டாக உட்காரும். இப்போ பாருங்கள் இங்கே தான் இந்த பக்கம் வளர்த்து விடுங்க, இந்த பக்கம் ஒட்டி அந்த பக்கம் போகாதான், நீங்கள் பின் பக்கம் வளர்த்து விட்டிங்கன்னா பேண்ட்டு அப்படியே நச்சுன்னு போய் உள்ளே சொருங்கி உட்காரும். இந்த பக்கம் கொஞ்சம் துணி வச்சு தான் வெட்டுவேன், எதுக்குனாக்க லூஸ் யூஸ் பண்ணுன்னா என்ன பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். இங்கே அர்க்காத் பண்ணிக்கங்க, இங்கே அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இசைஞ்சு போகுது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இதை பிடிச்சி இழுத்தோம்னா கச்சு இப்படி இழுத்து இழுத்து விட்டோம்னா அப்படியே இருக்கும் இந்த இடத்துல, அதனால தான் பின்னாடி இப்படி வரக்க சொன்னேன். இப்போ 37 சீட்டு இது வந்து கரெக்டாக வந்து இப்போ ஃபிட்டிங் பண்ணனால 1 மைனஸாக இருக்கலாம், 1 வந்து 19 இருக்கணும், 18 இருந்தாலும் பரவாயில்ல, 18 இருந்தால் ஓகே. இப்போ எப்படி மார்க் பண்ணுற மாதிரிங்க, சென்டரில் கரெக்டாக இப்படி தான் வரணும், பேக்கில் சென்ட்ரு கரெக்டாக அப்படி வரணும். இப்படி வந்துருச்சு, இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து 13.5 பாதியாக 6.5 இந்த சென்ட்ரு கரெக்டாக அப்படி வந்து கிரீஸ் வந்து இப்படி போய் உட்காரணும். இப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் சிறப்பு. இது எல்லோரும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வொரு விஷயமும் பேக்கில் அழகாக வந்து பேக் தனியாக இருக்கணும். இப்போ எல்லாமே நான் சொல்கிறது வந்து எல்லாமே இந்த இடத்துல கிரீஸ் வந்து கரெக்டாக போய் இதில் எல்லாமே இப்படி தான் வரும், இப்படி வந்து கரெக்டாக போய் இதில் காலில் உட்காந்துரும் இது மாதிரி தான் வெட்டணும். இது இப்படி போடும்போது என்னென்னா இசிங் கரெக்டாக போய் கச்சின்னு உட்காந்துக்கும். இப்போ இடுப்பு வந்து ரெண்டாவது எவ்வளோ இருக்குன்னு 9.5 நான் வச்சுட்டேன். கட் பாயிட்டு எவ்வளோ போடலான்னு பார்க்க போகிறோம். இங்கேருந்து 3 இறக்கிக்கோங்க, இதில் பாதி இதில் எவ்வளோ இருக்குது, 9.5 இருக்குது, 9.5 பாதி 4.5 இருக்குது, இங்கேருந்து 3 இறக்கிங்க, 37 சீட்டு 5 கட் பாயிட்டு, 5 கட் பாயிட்டு அவசியம் வேணும், 5 கட் பாயிட் வச்சுட்டேன். இப்போ கட் பாயிண்ட் போட்டேன் பாருங்கள், கட் பாயிட்டு கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக பேக் வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல இப்படி போகிறதுனால இது என்னன்னா கரெக்டாக அப்படி இசைஞ்சு கொடுக்கும், இசைஞ்சு அழகாக இசைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி தான் வெட்டணும், இந்த மாதிரி வெட்டும் போது என்னன்னாக்கா இந்த இடத்துல அழகாக பெண்டு வந்துடும், பெண்டு வந்து பின்னாடி சீட்டோட ஒட்டி பேண்ட்டு பார்க்கறது சீட்டோட ஒட்டிக்கும், பேண்ட் வந்து பின்னாடி போகவே போகாது, முன்னாடி சுருக்கம் வராது, முன்னாடி சுருக்கம் வராமல் அழகாக இருக்கும். இப்போ பேக் நம்ம வரைஞ்சது பார்த்தா ஃப்ரெண்டில் வந்து கிராஸ் பாயிண்ட் வரைய போகிறேன், ஃப்ரெண்டு கிராஸ் பாயிண்ட் எப்படி வைக்கணும்னா இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க, இது 6 இருக்குது, இங்கேருந்து 2 மார்க் பண்ணிக்கோங்க, 2 மார்க் பண்ணி இந்த 6.5 அழகாக இங்கே வச்சுருங்க, 6.5 நான் வச்சுட்டேன், கிராஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன், பாக்கெட் கிராஸ் பாயிட்டு இந்த இடத்துல ஜிப்பு வந்துடும். இப்போ பாருங்கள் 34 இடுப்பு, 37 சீட்டு, இடுப்பு உயரம் வந்து 39,
ஃபிட்டிங் பேண்ட் ஃபிலிட் இல்லாத பேண்ட் வெட்டியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் இது பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வாழை. இது ஜென்ஸ் கடைக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேண்ட்டு. இது கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் கடை. இது கடையில் வெட்டும் ரகசியம். இந்த மாதிரி பேண்ட்டை வெட்டி பாருங்கள், முன்னாடி சுருக்கமே வராது, முன்னாடி ப்ளே பட்டியில் சுருக்கமே வராது. அழகாக பேண்ட் போட்டால் கரெக்டாக அந்த கிரீஸ் வந்து சுண்டு வரல கரெக்டாக வந்து அந்த விரலுக்கு நேராக நிற்கும், தனித்தனியாக கால் நிற்கும், ஏன்னா காலோட கால் ஒட்டாது. இந்த மாதிரி வெட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இசிஞ்சு பின்பக்கம் இசிஞ்சு அழகாக கொடுக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். இது கடையில் நடக்கக்கூடிய விஷயம், நான் 32 வருஷமாக கண்ட உண்மையை சொல்கிறேன். இந்த உண்மைக்கு பலம் ஜாஸ்தி. இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜென்ஸ் பேண்ட்டு வெட்டும் பயிற்சி இதுவரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தைலகம், வளர்க தைலக்கலை. நன்றி, வணக்கம்.